हेलो फुडीस, वेलकम टू आरजे संगीतास ब्लॉग। இன்னைக்கு நம்ம ब्लॉगல ஒரு பனீர் பூர்ஜி ரொம்ப சிம்பிளா ஹோம்மேட் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் போல பனீர் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஆனியன் ரஃப் chop பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ரெண்டு green chili, அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் red chili powder, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு half spoon கிட்ட sugar எடுத்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ரஃப் chop பண்ணிக்கலாம். கொஞ்சமா கேப்சிகம் ஒரு ஹாஃப் கேப்சிகம் கிட்ட எடுத்துக்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் வச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டே ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிளாஸ் மாதிரி வரணும். நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மறிஞ்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் புர்ஜி நம்ம நினைச்சதும் ரொம்ப சட்டுன்னு பண்ணக்கூடியது. இதோட மசாலா பொருட்கள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். இதுல நம்ம கேஷ்யூ பேஸ்டோ இல்ல வேற எதுவுமே நம்ம வந்து கரைச்சு விட போறது இல்ல, இல்லைன்னா அரைச்சியும் விட போறது இல்ல. ஸோ ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ். ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நமக்கு நல்லா மைய வரணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். ரொம்ப அதிகம் இல்லை, கொஞ்சமாக. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸோடைய பச்சை வாசனை போகணும். ஸோ இப்போ நம்ம நல்லா கலந்து வைத்துக்கலாம். இதோட ரஃப் chop பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விடலாம். இதோட நம்ம ஒரு ஹாஃப் டம்ளர் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் சேர்த்திருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகணும். இப்போ பாருங்க, நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபினிஷிங் கரெக்டாக வர்றதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இந்த கிரேவிலிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா அது மேஷியாக குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம குக் பண்ணும்போது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற குடை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். குடை மிளகாய் முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப மேஷி ஆகிடும். ஸோ இந்த சூட்டில் நம்ம சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் பன்னீர் பாதி வந்து நல்லா உதிர்த்துக்கோங்க, பாதி வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உதிர்த்து போட்டோம் அப்படின்னா அதை விட நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பன்னீர் புர்ஜி தயாராகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஏன்னா அதோட கசப்புத்தன்மை வெளியில் வந்துடும். அதனால் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம், கொதிக்க விடாதீங்க. ஸோ கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் மேட் பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் த ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.